ஆன் பாஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங் அண்ட் குட் ஈவினிங். நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது நண்பர் எக்ஸ்பிரஸ், நான் உங்களுக்கு சக்தி. நம்ம இப்போ வந்து நார்த் இந்தியா ட்ரிப்பில் வந்து இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நார்த் இந்தியாவில் இப்போ மகாராஷ்டிராவில் வந்து இந்த லூனாவாலா அப்படின்ற ஒரு ஹில் ஸ்டேஷனில் தான் இருக்கிற. இது பார்த்தீங்கன்னா மும்பைக்கும் புனேக்கும் நடுவில் இருக்கிற இது ஒரு ஹில் ஸ்டேஷனு. இப்போ நம்ம வந்து அங்கே தான் வந்திருக்கோம். அதே நிறைய பிளேஸ் எல்லாம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து ஃபஸ்ட் பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து கார்லா கேவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு புத்திஸ்ட் கேவ். இப்போ நம்ம வந்து அந்த கேவ் தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வந்து அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 250 கிலோமீட்டர்ஸ் காலில் மார்னிங் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 5 o'clock எடுத்துகிட்டு இங்கே வரத்துக்கு 1 o'clock ஆகிடுச்சு. இப்போ தான் நம்ம வந்து இது பார்க்கவே நம்ம போக போகிறோம். சரி வாங்க, இப்போ நம்ம வந்து இந்த கார்ல கேஸ் எப்படி இருக்கான்றதை இப்போ நம்ம போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வந்து கார் பார்க்கிங் பைக் பார்க்கிங் எல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கு டோக்கன் வாங்கிட்டு அப்புறம் இங்கே போகணும். இங்கே பாருங்கள், இங்கே போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு பெரிய மலை வந்து நம்மளுக்கு மேலே விழுற மாதிரி இருக்குது. கேவுக்கு போகும்போதே உங்களுக்கு நிறைய இங்கே ஷாப்ஸஸ் எல்லாம் நிறையா இருக்குது. இந்த ஹல்வா பண்ணுறது, நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்ஸு, ஷாப்ஸு எல்லாம் உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே மேலவே இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இங்கே கூட எல்லாமே நீங்கள் வந்து வாங்கி போகலாம். இந்த கேவ் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1 கிலோமீட்டருக்கு மேலே நம்ம நடந்து போனோம். கல்லுங்கெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க, இவ்வளோ குளத்தில் இருக்குது. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேக் போட் நேரது தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. 1 கிலோமீட்டருக்கு இப்படி என்ன, இங்கே வந்து நீங்கள் சுற்றி பார்க்குற எல்லாமே வந்து நடந்து போக மாதிரி தான் இருக்கும். எல்லாமே ட்ரெக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு இங்கே மூச்சு வாங்குது. ஏதோ இந்த இரும்பு இருக்கிறதுனால பிடிச்சி நம்ம ஏறி மேலே போகிறோம். இதெல்லாம் கஷ்டாயிட்டு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஏக்மீரா தேவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குது. அந்த கேவுக்கு கீழாகவே இருக்குது. அந்த கோயிலுக்கு நம்ம போயிட்டு கூட நம்ம போகலாம். அது என்ன கோயில்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காளி டெம்பிள். அந்த காளி டெம்பிள் பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து கேவை பார்க்கறது போகலாம். இதுதான் அந்த கேவோட என்ட்ரன்ஸ் பாருங்க, அப்படி இருக்குது. ஒரு பெரிய ஒரு மலையில் வந்து ஓட்டை போட்டு அதில் வந்து இந்த புத்திஸ்ட் கேவ் பண்ணியிருக்காங்க. பயங்கரமாக இருக்குல்ல, இதை பார்க்குறதுக்கே அப்படி இருக்கு. அது பண்ணுறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கணும். அதுவும் 2000 வருஷம் பழமையான இந்த கேவ் இங்கே இருக்குது. அந்த ஏக்மீரா தேவி காளி டெம்பிள் இங்கே இருக்குது. நம்ம செருப்பு இங்கே விட்டுட்டு அப்புறம் நம்ம உள்ளே போனோம். என்ட்ரன்ஸே பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குது. ஒவ்வொரு தூணுமே வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் போல், பயங்கர பெருசாக இருக்குது. இவ்வளோ பெருசாக இருக்குது, இந்த மாதிரி நம்ம பார்த்ததே இல்லை. பயங்கர பெருசாக இருக்குது இது. இதே பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 feet மேலே இருக்கும். அவ்வளோ ஹைட்டாக இருக்குது. மேலே எல்லாம் உட்டு, கீழே ஃபுல்லாக கல், அப்படி இருக்குது. இங்கே தான் லாஸ்ட்டு போல். இவ்வளோ பெருசாக ஏதோ ஒரு இது மாதிரி இருக்குது, மணி மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. இங்கும் இந்தியில் போட்டு வச்சுக்கலாங்க. இங்கே லாஸ்ட், இதுக்கு மேலே போகக்கூடாதான். அங்கே ஒரு கேவ் பார்த்துருந்தோம். இப்போ வந்து இன்னொரு கேவ் பார்க்க போகிறோம். அது பக்கத்தில் வந்து இன்னொரு கேவ், அது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரு. இப்போ பார்க்குறது வந்து நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரு. இங்கே பாருங்கள், அப்படியே பார்த்துருந்தோம் அந்த பெரிய கேவு, அது கீழே இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோரு. இது வந்து மேலே இருக்குது, ஃபஸ்ட் ஃப்ளோர் போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டெப்ஸில் ஏறி போயிங்கிறோம். ஃபஸ்ட் ஃப்ளோர் இருட்டாக இருக்குது, கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. உள்ளே வந்தால் இந்த மாதிரி ஒரு என்ன இது ஜெயிலாக இருக்குமோ. இங்கிருந்து பார்த்தா மொத்தம் கிராமமும் தெரியுது. நல்லா ஸ்ட்ராங்காக கட்டியிருக்காங்க.
குறைச்சிடலாமே. சூப்பராக இருக்குல்ல. அப்போ 2000 வருஷம் முன்னாடி இங்கே லைட் இல்லைன்றதுக்காக இந்த மாதிரி ஓட்டை போட்டிருக்காங்க. இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி இடத்துல வந்து இவங்க காது கிளீன் பண்ணுறாங்களாம். காது கிளீன் பண்ணுறதுக்கு 50 ரூபா வாங்குறாங்க. அதெல்லாம் காட்ட வேண்டாம், அதனால தான் ரொம்ப தூரத்தில் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி எங்கன்னா பார்த்துருக்கீங்களா, காது க்ளீன் பண்ணுறதுக்கு 50 ரூபாய் இந்த மாதிரி கேவலை.